தன்னுடைய சமூகத்தில் வைத்துத்தான். நாயகமே நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்று ஹஸான் இப்னு சாபித் அவை புலவர் ரழியல்லாஹு தஆலாவர்கள் பாடி காட்டிய செய்தி ஹதீதுகளிலும் இடம்பெற்றிருக்கிறது, வரலாற்று குறிப்புகளிலும் இருக்கிறது. ஆக அவர்களுடைய தோற்றமும் கூட நம்மில் யாரை போன்றும் இல்லை, அதுவே ஒரு அற்புதமானது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றமும் அற்புதமானது. அதனால் தான் அவர்கள் கேட்டார்கள், ஐயுக்கும் மிஸ்லி, என்னை போன்றவர்கள் உங்களில் யார், எங்களை போன்றவர், என்னை போன்றவர் உங்களில் இருப்பது யார், யார் இருக்கிறார்கள், யாருக்கும் இல்லை என்பதைத்தான் அந்த வார்த்தை சுட்டிக்காட்டும். இன்னொரு ரிவாயத்தில் இது இப்படி வந்திருக்கிறது, இதைவிட தெளிவாக அதே புகாரியிலேயே இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இப்படி கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், லஸ்து கஹை அத்திக்கும், லஸ்து கஹை அத்திக்கும், உங்களுடைய தோற்றத்தில் வடிவில் கூட நான் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். லஸ்து கஹை அத்திக்கும், உங்களுடைய வடிவத்தில், உங்களை அல்லாஹ் வடிவமைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த வடிவத்தில் கூட நான் இல்லை. லஸ்து கஹை அத்திக்கும், உங்களுடைய தோற்றத்தின் அமைப்பிலும் கூட நான் இல்லை. தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எனக்கு நேரடியாக உணவை தருகிறான். அல்லாஹ் யாருக்கும் நேரடியாக உணவை தர்றதில்லை, யாருக்கு நேரடியாக தண்ணீரை தர்றதில்லை, தருவதெல்லாம் ஒவ்வொரு ரஸ்ஸாக், அவன்தான் அளப்பவன், அவன்தான் தருபவன், அவன்தான் கொடுப்பவன், அவன்தான் எடுப்பவன், எல்லாம் அவன்தான், எல்லாம் அவன்தான். அந்த ஏகன்தான் நமக்கு தருகிறான், கொடுக்கிறான், எடுக்கிறான், பெறுகிறான், அவன்தான் அத்தனை காரியங்களும் செய்கிறான். ஆனாலும் அவனாக நேரடியாக செய்வதில்லை. நமக்கு பசி அடக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நாடினால் பசி அடங்கி போய்விடும். தாகம் தீர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நாடினால் தாகம் தீர்ந்து போய்விடும். தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, உணவு உட்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. களைப்பு நீங்க வேண்டுமா, படுத்து எழும்ப வேண்டும், தூங்க வேண்டும், தூங்கித்தான் களைப்பு தீர வேண்டும் என்ற ஒரு நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். சுபாத்தா, உங்களுக்கு நாம் தூக்கத்தை சுபாத்தாக, களைப்பு தீர்க்கக்கூடியதாக வைத்திருக்கிறோம், ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறானே. ஆனால் தூங்காமலேயே கூட அல்லாஹுவால் நம்முடைய களைப்பை போக்க முடியும். அத்தனைக்கும் ஆற்றல் பெற்றவன் தான் அவன். ஆனால் அல்லாஹ் அவனுடைய கலா கதர் அப்படி அல்ல, ஒரு வித்தியாசமாக அமைந்திருக்கிறார், ஒரு வித்தியாசமாக அமைந்திருக்கிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நோய் ஏற்பட்டது, காய்ச்சல் மாதிரி ஏற்படுது. அவங்கள்ட்ட போய் மூசா நபியினுடைய தோழர்கள் சொன்னாங்க, நீங்க மருந்து சாப்பிடுங்களேன் என்று சொன்னபோது அவங்க மறுத்துட்டாங்க. எனக்கு நோயை தந்தது யாரு, அல்லாஹ், அவன் நீக்குவான், அவன் நீக்குவான் என்று சொன்னார்கள். ஆனால் நோய் நீங்கள, நோய் அதிகமாச்சு. திரும்பவும் உங்களுடைய தோழர்கள் சஹாபுகள் வந்து சொன்னார்கள், நபியே, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீர்கள், நீங்கள் மருந்து உட்கொண்டால் என்ன, மருந்தை உட்கொள்ளுங்களே என்று கேட்ட போது, முடியாது, அல்லாஹ் எனக்கு நோயை தந்தான், அவனே என்னை சுகப்படுத்துவான். நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் சொன்னார்கள், அவர்களுடைய நிலை, அவர்களுடைய ஷரியத் வித்தியாசமாக இருந்தது. ஒவ்வொரு நபிமார்களுடைய ஷரியத்தும் வித்தியாசப்பட்டது, அந்த செய்தி வேறு. நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய நிலை அப்படி, அவர்களும் அதே போன்று சொல்லி காட்டினார்கள், நான் சுகமில்லாமல் போய்விட்டால் அவன் சுகமில்லாத நிலை ஏற்படுத்தியவன் அல்ல, அவனே அதை நீக்குவான் என்று அவர்கள் சொன்னார்கள். நோயினுடைய கடுமை அதிகமான போது அல்லாஹ்விடத்தில் கேட்டான், யா அல்லாஹ், உன் மீது தவக்கல் வைத்து தானே நான் மருந்து சாப்பிட இல்லை, உன் மீது தவக்கல் வைத்து தானே நான் மருந்து சாப்பிடாமல் இருந்தேன், என்னுடைய நோய் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது, ஏன் இப்படி நீ செய்கிறாய், ஒரு நபி கேட்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் கேட்ட போது அல்லாஹ் பதில் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் என்னுடைய கலா, என்னுடைய கதிர், தக்தீர் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நான் எப்படி விதித்திருக்கிறேன், நோய் வந்தால் அதற்கான மருந்தையும் படைத்து வைத்திருக்கிறேன், மருந்தின் மூலமாகத்தான் நோய் நீங்கும் என்று நான் ஏற்படுத்தியிருக்கிறேன், என்னுடைய கலாவை மாற்றுவதற்கு நீங்கள் முற்பட வேண்டாம் என்று மூசா நபியை பார்த்து அல்லாஹ் சொன்ன செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. படிப்பினை அது, அதற்காக தவக்குள் என்பது குறைவானதல்ல, நபிமார்களுடைய தவக்குள் அது சரிதான், அவர்களுடைய நிலைக்கு அது சரியானது என்றாலும் கூட அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு, அவர்களுடைய சமூகத்திற்கும் அதன் மூலமாக நமக்கு படிப்பினை தருகிறான். சுகத்தை தருபவன் அவன், பசியை போக்குபவன் அவன், தாகத்தை தீர்ப்பவன் அவன். ஆனால் உணவின் மூலமாக தாகத்தை, உணவின் மூலமாக பசியை தீர்க்கிறான், தண்ணீரின் மூலமாக தாகத்தை தீர்க்கிறான், மருந்தின் மூலமாக நோயை போக்குகிறான். இப்படித்தான் ஒருவருக்கு ஒருவராக உதவியாக வைத்திருக்கிறான். தண்ணீர் பூமிக்குள் வேண்டுமா, அல்லாஹ் நாடினால் உற்பத்தியாகிவிடும், மழை பெய்ய வேண்டும் என்று அவன் நாடி இருக்கிறான்.
அவன் ஒன்றின் மூலமாகத்தான் ஒவ்வொன்றையும் ஒன்றுக்கு காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆற்றலும் சக்தியும் மிக்கவன் என்பதில் சந்தேகமில்லை. ஆக ஒன்றின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய பசி தீரும், ஒன்றின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய தாகம் தீரும். பாலை குடிக்கணும் அல்லது தண்ணியை குடிக்கணும், எதையாவது குடித்தால் தாகம் தீரும், தின்றால் பசி தீரும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலிருந்து வித்தியாசப்பட்டு சொல்கிறார்கள், நான் நோன்பு வைக்கிறேன் என்று நீங்கள் நோன்பு வைப்பதாக சொல்கிறீர்களே, அப்படி செய்யக்கூடாது. வல்லாஹு யுத்இமுனி வயஸ்கீனி, அவன் எனக்கு உணவு தருகிறான், சாப்பிட இல்லை. வயஸ்கீனி, அவன் எனக்கு தண்ணீரை புகட்டுகிறான், அவங்க குடிக்க இல்லை. நோன்பு பிடிச்சிருந்தான், சாப்பிடவும் இல்லை குடிக்கவும் இல்லை, ஆனால் சாப்பிடுவதாக அவர்கள் சொன்னார்கள், குடிப்பதாக சொன்னார்கள். அது நம்முடைய பார்வைக்கு தெரியவில்லை. அந்த உணவும் அந்த பானமும் கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதும் ரசூலுடைய விஷயத்தில் அவசியம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தில் அந்த உணவும் பானமும் கண்களுக்கு தெரிய வேண்டும், தெரிவட வேண்டும் என்பதும் அவசியம் இல்லாமல் போயிற்று. அத்தகைய அளவிற்கு அல்லாஹ் அவர்களை சிறப்பாக்கி வைத்திருந்தான். எனவே அவர்களுடைய நிலையே அவர்கள் சொன்னார்கள், லஸ்துக்க ஹை அத்திக்கும், நான் உங்களுடைய தோற்றத்திலும் கூட இல்லை, என்னை போன்று உங்களில் யாரும் இல்லை என்பதை குறிப்பிட்டு காட்டியது செய்தி புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கையான பெருமக்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மகத்தான அற்புதமாக திகழ்கிறார்கள் என்பதற்கு நீண்ட நெடிய சான்றுகள் இருக்கிற அவர்களுடைய அழகு, அவர்களுடைய சப்தம் இருக்கிறது. ஒரு முறை மிம்பரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறினார்கள், மிம்பரில் ஏறுறான். மிம்பரில் ஏறும் பொழுது, அதாவது வெள்ளிக்கிழமை தவிர்த்து பல நாட்களும் வெள்ளிக்கிழமை என்று மிம்பரில் ஏறுறது, அது எல்லாம் ஹுதுபால உள்ளது. அது அல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்காக வழங்கு செய்வதாக இருந்தால், போதனை புரிவதாக இருந்தால், அது எந்த நாளாக இருந்தாலும் ஏறுவாங்க, மிம்பரில் ஏறி நின்று பயன் பண்ணுவாங்க.